ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். பூமியை சுற்றி ரெண்டு விசை இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ மூணாவதா ஒரு விசை இருக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன விசை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மூணாவது விசைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி காலை இரவு அப்படின்னு ஒரு சுழற்சி முறையில செயல்பட்டு இருக்கு. ஆனா இந்த செயல்பாட்டுல மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறியிருக்காங்க. விஞ்ஞானிகள் இந்த மூன்றாவது விசைய குழப்பங்களின் முகவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த விசை பூமியை சுற்றி இருமுனை புலமாக இருக்குதான். நாசாவோட என்டியூரன்ஸ் ஆய்வு மூலமா தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி எப்படி செயல்படுது என்பதை கண்டுபிடிக்க இந்த தொலைதூர விசை யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதை அளவிடவும் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் பூமி ரெண்டு தனித்துவமான ஆற்றல் வாய்ந்த விசைகளை உருவாக்குவதா தான் நமக்கு தெரியும். முதலாவது புவியீர்ப்பு விசை. இந்த விசை வளிமண்டலத்தை பூமியோட சேர்த்து கெட்டியா பிடிச்சிருக்கும். போதுமான புவியீர்ப்பு விசை இல்லைன்னா வளிமண்டலம் பூமியை விட்டு வெளியேறிடும். இரண்டாவது காந்த விசை. இது பூமியை சூரிய காற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமா செயல்படுது. ஆனா இப்போ ஆராய்ச்சியின் மூலமா மூன்றாவது விசையையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத ஆம்பிபோலர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ஆம்பிபோலர் விசை புவியீர்ப்பு விசைக்கு எதிரான செயல்பாடு கொண்டிருக்கிறதால துகள்களை விண்வெளியை நோக்கி தள்ளுது. இது புவியீர்ப்பு மற்றும் காந்த விசைகளை போலவே இன்றியமையாதது அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. இப்போ இல்லைங்க, 60 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஆம்பிபோலர் விசை இருக்கலாம் அப்படின்னு கற்பனை உருவாகி இருக்கு. இந்த விசை பூமியோட வடக்கு மற்றும் தென் துருவங்களுக்கு மேலே உள்ள விண்வெளிகளுக்குள்ள வளிமண்டலத்தை நுழைய செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு விண்கலம் பூமியின் துருவங்களுக்கு மேல பறக்கும் போது துருவ காற்று எனப்படக்கூடிய சூப்பர் சோனி காற்று விண்வெளியில பாய்வதை நம்மளால உணர முடியும் அப்படின்னு நாசாவோட கோடாட் விண்வெளி விமான மையத்துல என்டூரன்ஸ் ராக்கெட் பயணத்தின் முதன்மை ஆய்வாளரான கிளென் கோலின்சன் கூறியிருக்காரு. இந்த சூப்பர் சோனிக் காற்று விண்வெளியை நோக்கி பாய்வதற்கு காரணமான ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அங்க இருக்க வேண்டும் அப்படின்னும், ஆனா எங்க கிட்ட அதற்கேற்ற தொழில்நுட்பம் இல்லாததால இதுக்கு முன்னாடி அதை அளவிட முடியல அப்படின்னும் இந்த கண்டுபிடிப்பு குறித்த ஆய்வின் முதன்மை ஆசிரியரான கொலின்சன் கூறியிருக்காரு. இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஆராய்ச்சியாளர்கள் குழு என்டூரன்ஸ் ஆய்வு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. May 2022 அதை நார்வேக்கு வடக்கு பகுதியில் உள்ள சின்ன தீவான ஸ்வால்பாட்ல இருந்து ராக்கெட் செலுத்தி இருக்காங்க. துருவ காற்றின் வழியாக பறந்து நமக்கு தேவையான அளவீடுகளை செய்யக்கூடிய உலகின் ஒரே ராக்கெட் தளம் ஸ்வால்பாட் அப்படின்னு பிரிட்டன்ல உள்ள லெய்செஸ்டர் பல்கலைக்கழகத்தோட விண்வெளி இயற்பியலாளரும் இந்த ஆய்வோட இணை ஆசிரியருமான சுசி இம்பர் கூறியிருக்காரு. இந்த என்டூரன்ஸ் 768 கிலோமீட்டர் உயரத்தை அடைஞ்சி 19 நிமிஷங்களுக்கு அப்புறமா கிரீன்லாந்து கடல் விழுந்திருக்கு. இதுல 15 நிமிஷ பயணத்தின் போது வெறும் 0.55 வோல்ட் என்ற அளவுல தான் மின்சார திறன்ல ஏற்பட்ட மாற்றத்தை பதிவு செஞ்சதாகவும், அந்த அரை வோல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அளவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாட்சோட சின்ன பேட்டரியில இருக்கக்கூடிய சக்தியின் அளவுதான் அப்படின்னு கொலின்சன் சொல்லியிருக்காரு. ஆனா துருவ காற்று வெளியேறுவதை விளக்குவதற்கு இதுவே போதுமான அளவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆம்பிபோலர் விசையிலிருந்து புவியீர்ப்பு விசையை விட 10.6 மடங்கு வெளிப்புற விசைய துருவ காற்றுல அதிகமா பரவலாக காணப்படக்கூடிய துகள்களான ஹைட்ரஜன் அயனிகள் மேற்கொள்ளுது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட அந்த ஹைட்ரஜன் துகள்கள் போதுமானது அப்படின்னும், சூப்பர் சோனிக் வேகத்துல அந்த துகள்களை விண்வெளியில செலுத்த இது போதுமானது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க. இந்த ஆம்பிபோலர் விசை மேல் வளிமண்டலத்தின் ஒரு அடுக்கான அயனோஸ்பியரை வடிவமைக்குது. இது ஒரு கன்வேயர் போல்ட் போலதான் இருக்கு. இது
விசைதான் இந்த வளிமண்டலத்தை விண்வெளியை நோக்கி தள்ளுது அப்படின்னு கொலின்சன் சொல்லியிருக்காரு. இந்த ஆம்பிபோலர் விசையை எதனால இருமுனை புலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது ரெண்டு திசைகளிலும் செயல்படுது. அயனிகள் எலக்ட்ரான்களை கீழ் நோக்கி தள்ளி புவியீர்ப்பு விசைக்கு உட்படுத்துது. அதே நேரத்தில் விண்வெளியை நோக்கி செல்ல முயற்சிக்கக்கூடிய எலக்ட்ரான்களை அயனிகள் மேலே நோக்கி தள்ளுது. கூடுதலாக இது மேல் வளிமண்டலத்தில் உள்ள சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களை அதோட இயல்பை விட அதிக உயரத்துக்கு தள்ளுது. இது பூமியின் உருவாக்கம் பற்றி இன்னும் கண்டுபிடிக்கப்படாத விஷயங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைது. என்டூரன்ஸோட இந்த கண்டுபிடிப்பு பல கேள்விகளை எழுப்புது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு, இந்த விசையோட சரியான செயல்பாடு என்ன, அது பூமியை எப்படி வடிவமைக்குது அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகள். இதை குறித்து கிளின் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஆம்பிபோலர் விசை வளிமண்டலத்தோட பரிமாண வளர்ச்சியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னும், ஒருவேளை கடல் நீரோட்டங்களையும் இது பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுறாரு. இன்னும் நிறைய விடை தெரியாத கேள்விகள் இருந்தாலும், பூமியோட இந்த மூன்றாவது ஆற்றல் விசை முதன் முதலாக அளவிடப்பட்டது அப்படிங்கிறது ஆய்வுக்கு பல புதிய வழிகளை திறந்திருக்கிறதாகவும், வளிமண்டலத்தை கொண்ட எந்த ஒரு கிரகமும் இருமுனை புலத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கொலின்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ நாம அதை அளந்திருக்கிறோம், காலப்போக்கில் அது பூமியையும் பிற செயல்பாடுகளை எப்படி வடிவமைக்குது அப்படிங்கிறதையும் அறிய முற்படும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியை பற்றின மூணாவது விசை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.